இலங்கையில் ராவணன் என்ற மன்னனும் இல்லை, சிவ வழிபாடும் கிடையாது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமாய் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்திலுள்ள கடைகளை சிங்களவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆலய பரிபாலன சபையே விரும்பும் நிலை தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எதிர்ப்பது அவர்களின் அரசியல் ஆதாயத்துக்கெனவும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற திருக்கோணேஸ்வர ஆலய ஆக்கிரமிப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்துக்கு உரையாற்றுகையிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், திருக்கோணேஸ்வரம் ஆலயம் தொடர்பில் தவறான வரலாற்று பின்னணி காணப்படுகின்றது. ஆனால் ராவணன் என்ற மன்னன் இருந்தாரா, அவர் தமிழரா, சிவ வழிபாட்டில் ஈடுபட்டாரா என்பதற்கு எவ்வித சான்றுகளும் இல்லை, வரலாறுகளும் இல்லை. திருக்கோணேஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் 300 ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகின்றது. இதில் 18 ஏக்கர் நிலப்பரப்பு மாத்திரம் கோயிலுக்கு சொந்தமானது. ஆலயத்துக்கு செல்லும் பாதையில் சுமார் 60 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை சிங்களவர்கள் வைத்திருப்பதால் கூட்டமைப்பினருக்கு அதற்கு எதிராக இனவாதமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் வீதியின் இருமரங்கிலும் உள்ள கடைகளை புதுப்பிக்க ஆலயத்தின் நிர்வாக சபையினர் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். கிழக்கு மாகாண ஆளுநர் இனவாதமற்ற திருக்கோணேஸ்வரம் ஆலயம் தொடர்பில் தவறான வரலாற்று பின்னணியே காணப்படுகின்றது. திருக்கோணமலை மாவட்டத்தில் 4 தூபிகள் இருந்துள்ளன. அவற்றில் 3 தூபிகள் கடலை நோக்கியதாக அமைந்ததால் அது திருக்கோணேஸ்வரம் என பெயர் பெற்றது. அத்துடன் மகாவம்சத்திலும் இவ்விடயம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே எமக்கு வரலாறு தெரியும், நாங்கள் குறிப்பிடுவோம். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் பாதுகாக்கின்றோம். அதேபோல் நீங்களும் குருந்தூர் மலையை பாதுகாக்க கவனம் செலுத்துங்கள். அங்கு தமிழ் அடிப்படைவாதிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.